தடையே எனக்காக தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே இந்த புதிய தலைமுறையோட வந்திருக்குல்ல, அதில் விவாதம்லாம் நடந்திருக்கு, நான் பேட்டி கொடுத்துருக்கேன். எப்படின்னா, விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குவது, விடுதலை புலிகள் இல்லை என்பது இந்த அரசுக்கு தெல்லாம் தெரியும். ஒழிச்சுட்டாங்கன்னு இவங்களே சொல்லிட்டாங்க, ரெண்டு இலங்கை இந்திய அரசே சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ என்னன்னா, தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து எங்கே உணர்வெழுச்சி கொள்கிறான்? இப்போ எல்லா எங்கள் முன்னவர்களையும் சாதியை குறியீடாக நீங்கள் மாற்றிட்டீங்க. பூலித்தேவன், வேலுநாச்சியார் எங்கள் பாட்டி, மருதிருவர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், தீரன் சின்னமலை, எல்லா எங்கள் முன்னவர்களையும், எங்கள் அடையாளங்களை, எங்கள் தாத்தா வாவுசினா அது, எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தர்னா இது, இங்கே யாரை பார்த்தாலும் எங்களுக்கு கொண்டு போய் குறியீடாக்கிட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் நொறுக்கி ஒரு பெருநெருப்பாக தமிழ் தேசிய இளைஞர்கள் பிள்ளைகளை ஒன்றிணைக்கக்கூடிய பேராற்றல் வந்து பிரபாகரன் என்ற ஒற்றை சொல்லுக்கு இருக்கு. அப்போ அது என்ன தெரியுதுன்னா, சீமான்கிற ஒரு எளிய மகன் வந்து பேசிக்கொண்டே இருக்கான், எல்லா இடத்துலையும் கைதட்டுறான். ஆனால் பிரபாகரன் கோட்பாடுகளை, பிரபாகரன் பேரை உச்சரித்து சொல்லும்போது பேரெழுச்சியான ஒரு கைவழி எழுது, அதை குறிப்பிடுக்குது உளவுத்துறை. இதை விட்டால் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி கொண்டு அரசியல் விழிப்புணர்வு பெற்று பெரும்படையாக மாறிடுவான். அது சிக்கல் என்ன செய்யுது, பம்படியாக அந்த தடையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் 37 காரணம் சொல்லியிருக்குது நீதிமன்றத்தில் போய் அரசு, அதில் 17 காரணம் எம்பேரை தான் சொல்லியிருக்கு. வேணா இருக்கு பார்த்துக்கணும். நாங்கள் அதனால தான் இந்த சங்கிலியில் ஒவ்வொரு கண்ணியாக நகர்த்துறோம். சுவிஸில் நகர்த்தி, இப்போ பிரிட்டன் நகர்த்தி, அப்படி ஒவ்வொரு நாடாக நகர்த்தி நகர்த்தி வரும்போது, இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் வச்சுக்க, இந்தியா தடை வச்சு என்ன செய்யறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தடை இந்தியாவில் வச்சுக்கிறீங்க, என் மாநில என் நாட்டில் இல்லை, தமிழ்நாடுன்னு இல்லைன்னு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே கான்ஸ்டியூஷனை மதிக்கலை, வா உன் கான்ஸ்டியூஷன் உட்காந்து கொஞ்சம் அரை மணி நேரம் பேசுவோம், எது உன் கான்ஸ்டியூஷன் பதில் வச்சுருக்கா? அந்த கான்ஸ்டியூஷனே ஒரு தடவை பேசிடணும்னு தான் இருக்கேன். யாராவது ஒருத்தர் இந்த கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் பேசுகிறார், கான்ஸ்டியூஷனே தெரியாமல் பேசுகிறார், தெரிஞ்ச மேதைகள்லாம் ஒரு தடவை வாங்கலை எங்கூட, ஒரு பொதுவாதம் தான் வாங்கலை, எது உங்கள் கான்ஸ்டியூஷன், எது உங்கள் கான்ஸ்டியூஷன்? ஒரே நாடு ஒரே வரி, அது கான்ஸ்டியூஷனில் இருக்கா? ஒரே கல்வி அது அது இருக்கா? ஒரே தேர்தல் அது இருக்குதா? இல்லை ஒரே ரேஷன் கார்டு அதெல்லாம் இருக்குதா? அதெல்லாம் இருக்குதா சொல்லுங்கள். எல்லாத்தையும் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகார போக்கு கூட சொல்ல முடியாது, கொடுங்கொன்மை போக்குக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது. இது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இருக்கக்கூடாது. அந்த மாநிலத்தில் இருக்கிறது யாரும் ஒரு மேஸ்திரியா வேணா இருக்கலாம், வயல்ல வேலை செய்யறவனுக்கு வரப்பில் நடந்து ஒரு மேஸ்திரி ஆழ்த்தலை எண்ணி மாலையானவனை சம்பளம் கொடுப்பான்ல, அப்படி வேணா இருக்கலாம். அப்படிதான் ஒரு கட்டமைக்க பாக்குது, இதெல்லாம் இல்லாது. அதனால நாங்கள் இந்தியா போட்டிருக்க தடையை மதிக்கல, செருப்பு காலில் கீழே போட்டு மிதிக்கிறேன், அவ்வளவுதான். அது எனக்கு சொல்லியிருக்குது காரணமா, அது என்ன சொல்லுதுன்னா, அந்த விவாத நெறியாளர் கூட கேட்டார், தொடர்ச்சியாக உங்களை 17 இடத்துல காரணம் சொல்லுதே, சீமான் ஆதரிச்சு பேசுறாரு, சீமான் வந்து ஆதரிச்சு பேசுறாரு, அங்கே ஒரு எழுச்சி வருது, அவங்க மீள்கட்டமைப்பு செஞ்சுவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க, இதே பேசுது. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் உங்களை தானே சொல்லுது, நான் ஆதரித்து பேசுகிறத இந்த நொடியிலிருந்து விட்டுடுறேன், தடை நீக்கிறேன் அவ்வளோதானே, நான் தான் காரணம், நான் இன்னையிலிருந்து பேசுகிறத விட்டுறேன், விடுதலை புலிகளையோ பிரபாகரனையோ நான் பேசுகிறத விட்டுறேன், தடை நீக்கிறேன், அதுக்கப்புறம் பேசிட்டு போகிறேன். ஒரு காரணம் தானே தம்பி, ஒப்புக்கு ஒரு காரணம் தானே. நீங்கள் 50 விழுக்காடு மருத்துவக் கல்வியில் எனக்கு இடஒதுக்கீடு தர முடியாது, ஏன்னு சொல்லுங்கள், கேளுங்கள். அது காலதாமதமாயிடுச்சு. அப்போ இந்த 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கறதுக்கு, இந்த 50 விழுக்காடு இப்போ மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு இருக்குல்ல, இப்போ எனக்கு இல்லை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த 50 இடத்தை யார் நிறைப்பா, யார் நிறைப்பா? அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காலம் இருக்குது, எங்களுக்கு அதை பெற்று, இப்படி நீதிமன்றம் ஒரு பதில் சொல்கிறது வேடிக்கை இல்லை, சொல்லுங்கள். நீதி என்னப்பா, என்னப்பா பண்ணுறது, காலதாமதமாயிடுச்சு போங்க, அப்படி சொல்லுமா? எனக்கு சொல்லு சில தேர்தல் ஆணையத்தில் என் சின்னம் சரியாக தெரியல, திட்டமிட்டு செஞ்சிருச்சு. நான் வந்து தேர்தல் ஆணையத்தை முறையிட்டேன், பதிலே சொல்லலை, நீதிமன்றத்துக்கு போனேன், கடைசி புகலிடம் தானே அங்கே போனேன், நீதிபதி கேட்குறாங்க, தேர்தல் ஆணையத்தில் என்னங்க சின்னம் தெரியல, என்ன எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லைன்றாங்களே, நீதியைத்தானுங்க சொல்லணும், ஆமாங்க தெரியலைங்க, தெரியவங்க, நீதியைத்தானே சொல்லணும், கருத்து எதுக்கு சொல்கிறீங்க?